வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை கிடைக்குது. அவர் இதே மாதிரி மூணு வருஷம் போட்டே போனால் அவர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து மாற்றுத்திறனாக பதிவு செய்ய முடியாது. அவர் நல்ல ஒரு மேற்படிப்புக்கு போனால் உதவித்தொகை கிடைக்காது. உதவித்தொகை கிடைக்காம படித்தா அவருக்கு வேலை வாய்ப்பில் இடம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதணும். அப்போ இது அப்பவே நீங்கள் வந்து பெரியாஸ்பத்திரியில் போயிருக்கணும். நீங்கள் பக்கத்தில் போலி வேக்கு அந்த லோக்கல் வேக்குலாம் பார்த்து பிரச்சனை சீரியஸாகி போயிருக்கீங்க. இப்போ அந்த சீட்டு பிடிச்சி தடை எடுத்து வச்சுருக்காங்க. சீட்டு பிடிச்சிச்சுன்னா மறுபடியும் அந்த சீடு மாற்றுத்திறனாளிக்கு எதுக்கு கொடுக்குறோம்னா கால் வாங்கினாலும் கீழே இறக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தை வந்து முழுக்க முழுக்க தைரியமாக பேலன்ஸ் புக்கு வீட்டில் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கு சார். ஒரு மாதம் கேட்டு